Hi friends. Friends, function mudichu ella romba tired ah ella thoonguvaanga nu paatha ella briska makeup ponnu kelambittu irukanga enga nu ketta ella theater ku polana nu solittu baby sonnara aama friends so ellarum vandu padathukku polama nu oru vaartha ketta aa pola pola irundha ellarum so ipo vandu ellarum padathukku kelambittu irukanga vikram padam paakkadhukaga full makeup oda vandu ready ah irukanga இதுல வந்து முக்கியமா ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு போறாங்க கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு படம் பார்த்து ஒரு படம் வந்து கல்யாணம் புதுசுல வந்து அப்ப வந்து யங் கப்புளா போய் பாத்துருக்காங்க படம் படத்துக்கு பேபி கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப வந்து மூவிக்கு போலாம் ஜாலியா கிளம்பி இருக்காங்க எல்லாரும் என்னடா அது ரெண்டு நாலு பேர் தானும் ரெண்டு டிக்கெட்டை காணாம தானே கேக்குறீங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க வா இங்க வா இங்க வா எவ்வளவு மேக்கப் அள்ளி போட்டு வா வா நாலு தடவை தலைய கலச்சு வச்சிட்டு தீவுறாங்க இங்க பாருங்க எவ்வளவு பட்டி டிங்கிரிங் பாத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அது படத்துக்கு வந்து நைட்ல தான் போறாங்க பகல்ல கூட கிடையாது இந்த மேக்கப் எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா புல் மேக்கப் போட்டு ரெடி ஆயிருக்காங்க ஆமா பிரண்ட்ஸ் மெயினா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படத்துக்கு போறதுனால எங்க அப்பா அம்மாவுக்கு படத்துக்கு போறாங்க அடுத்தது ஜெயா நீலாம் படம் படத்துக்கு போயிருக்கே இல்லையா அம்மாவும் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல வேணும் பார்த்தா பேபி சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் வந்து ஆனந்த கண்ணீரோட அனுப்பி வைக்கிறேன் ஆரம்பிச்சிடலாம் நாங்க போய் கிளம்புறோம் நிம்மதியா தூங்க போறோம்ப்பா ஜாலியா தூங்க போறேன் ஆமா பிரண்ட்ஸ் ஒரு நல்லே வந்து சென்னை வந்த உடனே வந்து முடி நல்லா அறுபது மாதிரி வளர்ந்துருச்சு ரொம்ப இழுக்காதமா வந்துடுற போது நீ வேற உருவி எப்படி வர கஷ்டப்பட்டு பிள்ளை உருவி எப்படி வர நீங்க நாலு பேருக்கு தான் தெரியுமே இது ஜவுரி முடின்னு வெளியில போற இப்ப வேற இருட்டாயிடும்ல அதனால யாருக்கு தெரியாது முடி மட்டும்தான் இருக்கு சென்னை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையே ஏமாத்த பாரு சரி சரி போயிட்டு வாங்க கிளம்பிட்டாங்க மணி படத்துக்கு எதுக்கு 6 மணியே வந்து உக்காந்துக்கிறீங்க விழுப்புரம் விழுப்புரத்துலதான் இருக்க நீ பரங்கிமலை ஜோதி தியேட்டருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியா விக்ரம் படத்துக்கு தான் பரங்கிமலை ஜோதி உட்காருங்க இருந்தாலும் இந்த நம்பரை விட்டு அங்கே எங்கேயே ஓட்டுறீண்ணா அவங்க உட்காட்டா நீ உட்காரு இங்கே போறேன் நீ உனியே அங்கே போய் பாரு
நான் எல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்றேன். அவர் அம்மா பார்த்துக்கவே தூங்குறாங்க படத்தை கூட்டணும் தான். இந்த படம் தூங்குற படமா அது? விக்ரம் விக்ரம் அம்மா தூங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தவங்க யாராரு? வேற லெவல் படமா? அருணாச்சலம் எப்ப வந்த படம் அது பாத்துட்டு அதுக்கப்புறம் இப்பதான் படம் பாக்குறேன். மாமா கூட வந்து இதுதான் செகண்ட் படம். அருணாச்சலம் தான் நாத்தனார் கூட போய் பார்த்தாங்க. டவுட் என்னம்மா அப்ப வேற படம் சொன்னா இப்ப வேற படம் சொன்னீங்கன்னு டவுட் வரும். அது வந்து அவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தது. ஏன் பார்த்தது? இப்பதைக்கு ரெண்டாவது படம் இந்த படம் தான் விக்ரம். அது எப்ப படம் தெரியுமா? எனக்கு ராம படம் இல்ல, கல்யாணம் ஆகி அந்த மூணு மாசம் கணக்கு பிரகாரம் வச்சிருந்தாங்க. வச்சிருந்தா அப்பதான் பாத்துக்கு போடணும். நாங்க போய் ஸ்டுடியோல போய் கேமரா போய் எடுத்துக்கினேன். அப்ப வந்து ஸ்டுடியோல போயிருந்தோம். பாலானந்தான் போய் படம் பாக்குறோம். அத்தான் நல்லா பாத்தாங்க படம் நல்லா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க பாதிலே வந்து கமல் தான், அது கமல் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. படம் சூப்பரா இருந்ததா? தூங்குறாரு ஒருத்தரு. நீனாமா 30 வருஷத்துக்கு அப்புறம் படம் பாக்குறேன், உனக்கு எப்படி இருந்தது? படம் ஸ்டார்டிங்ல தூங்கிட்டாங்க சங்கீதா. எங்க அம்மா தூங்கினது இல்லாம அப்பாவும் தூங்கிட்டாரு சங்கீதா. வந்து கமல் படம்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. ரெண்டு டைம் பார்த்தாதான் படம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தோணும். அது மட்டும் இல்ல, நான் படத்துக்கு போற விக்ரம் உடனே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் பிலிம் கன் சூட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ரிவ்யூ ஃபுல்லா பாத்துங்க. அந்த இவங்க போயிட்டு என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு புரியுது. அவங்க கதையே சொல்றாங்க இல்ல இல்ல பரவாயில்ல. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருக்குதுன்னு படமே நல்ல படமா பாத்துருக்காங்களே. எல்லாரும் கத்தும் போது கத்துங்க அப்படின்னு சொன்னதான. நீங்க மட்டும் கத்துனீங்கன்னா எல்லாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போயிட்டு வந்து மணி 11 ஆயிடுது. சங்கீதா மட்டும் வீட்டுல தனியா இருந்தாரு. சாப்பிட்டியா இல்லையா? நான் வந்து நீங்க போன உடனே நல்லா இறுகி கண்ணை கட்டி படுத்து தூங்குனதுதான் தூங்கினேன். அதுக்கப்புறம் எழுந்து வந்து சோறு இருந்து சோறு போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து பாதாம் சாப்பிட்டேன், பிஸ்தா சாப்பிட்டேன், முந்திரி சாப்பிட்டேன். அப்புறம் கொண்டு வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் அடிச்சேன் பேபிக்கு. ஆனா இத்தனை பண்ணி ஒரு 10 மணி 6 மணி போய் 10 மணி ஒரு போன் கூட பண்ணி என்ன பண்றேன்னு கேக்கல ஃப்ரெண்ட்ஸ். நானே போன் பண்றேன், போனே எடுக்கல. அந்த அளவு சின்சியரா ஒரு படம் பாத்துருக்கேன். படம் பாக்குற படத்துல சேர்த்து உனக்கு இருக்குது வட்டிய முதலுமா நாளைக்கு இருக்குது. சரி சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஊருக்கு அனுப்பிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு.
சின்சியரா படம் பாத்துட்டாங்க அத்தை. அதுல வந்து மெய் மறந்துட்டு இருக்காங்க, மெய் மறந்தது இல்லாத சங்கீதம் சேர்த்து மறந்துட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளை தனியா விட்டுட்டு போனமே என்னாச்சு ஏதாச்சும் கேக்கணும்னு. இருந்தாலும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல யாரு, நான் மாட்டு பார்த்து தூங்கிட்டேன் ஜாலியா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு. ஏன் எல்லாரும் இங்க வந்து உட்காந்துக்கிறீங்க தியேட்டர்ல? ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சங்கீதா உங்களுக்கு சொல்லுங்க. பாய் பாய், குட் நைட்.